சின்ன தம்பி நல்லா பாடுனப்பா, பெரிய வீட்டுல பாடினதுனால பெரிய மனுஷன் ஆயிட்ட. என்னடா இங்க கூட்டம்? இவள் கல்யாணத்துக்கு பெத்தவங்க சம்மதிக்கல, அதனாலதான் தற்கொலை பண்ணிக்கிட்டா போல இருக்கு. பணம் கிடைக்கல பணம் கிடைக்கலன்னு புலம்பிட்டு இருந்த பாவம் அதான் போயிட்டா போல இருக்கு. அப்பா என்ன கூட்டம் என்ன கூட்டம்! நான் ஒருத்த எப்படி சமாளிப்பேன்? ஆம்பளைங்களா இருந்தாலும் சமாளிக்கலாம், பூரா பொம்பளைங்க கூட்டம். பொம்பளைங்களா அவளுக்கு? இதுக்கு முன்னால கூடுதான் குடிச்சிருந்து பாடு போட்டு இருக்கு. மொத்தமா பாயாசத்தை பார்த்த உடனே தலை அண்டா குழு விட்டாலும் எடுக்கவே மாட்டேங்கிறாளுங்களே. ஆமா, எல்லாம் நீயே உட்காந்து சமைச்சு போட்ட மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா. கோழிக்கு கோயம்புத்தூர் கோவிந்தன், மீனுக்கு மீனம் பார்க்க மணிகண்ட, ஆட்டுக்கறி வரவளுக்கு ஆண்டிப்பட்டி அண்ணாமலை, பிரியாணிக்கு காயல் பட்டணம் பீர் முகமது, முட்டைக்கு போடா பொட்ட, இவங்க எல்லாம் தனித்தனியா தான்டா சமையல கெட்டிக்காருங்க. நான் அத்தனையும் மொத்தமா சேர்த்து சகலகலா சமையல்காரன்டா. என் சமையல சாப்பிட்டு கணிசாமி அம்மா, நாளைக்கு கோழி மீன் காடை கௌதாரி முட்டை செய்யணும். கோழிய குழம்பு வச்சிருங்க, மீனை வறுத்துருங்க, காடை கௌதாரிய சுக்கா பண்ணிடுங்க, அப்புறம் முட்டையை அவிச்சு வச்சிருங்க. சரியா? சரிங்கம்மா. இவ்வளவு சாப்பிடுறது கேக்குதா இல்ல வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முனியாண்டி விலாஸ் துறக்க போகுதா? ஏய், என் சமையல பத்தி கேட்டீங்களே, இப்ப வந்துட்டு போகுதே ஒண்ணு. அது இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால எப்படி இருந்தது தெரியுமா? மோர் ஊத்தி வைக்கிற மக்கு மாதிரி இருந்தது, இப்போ பீர் ஊத்தி வைக்கிற ஜக்கு மாதிரி இருக்குது. இன்னைக்கு பெரிய மனுஷியானது நந்தினியா நீயா? என்ன அழகு என்ன அழகு! இஸ்திரி பொட்டி, இவனுக்கு வாசிக்கிறது கேட்டு நீ ஏமாந்துடாத. எப்பவுமே உண்மை பேசுற என்ன நம்பு. அட போய்யா, இவளை பார்த்தா பெரிய இடத்து இஸ்திரி பெட்டி மாதிரியா இருக்கு. அலங்காரம் பண்ண கோபுர கலசம், புடவைய கட்டிக்கிட்டு நடந்து வர்ற மாதிரி அல்லவா இருக்கு. சங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கையென வந்த மலரோ இல்லை மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ? பக்கத்துல நின்னு பார்க்கும் போது உன் கண்ணத்துல என் முகமே தெரியுது. என்ன பளபளப்பு! ஐயோ, இவனுக்கு முன்னால ஒரு கற்பனைய அவுத்து விட முடியலையா? உடனே இவர்கள் இந்த கற்பனை உங்களுக்கு ஆண்டாவே சரியா கழுவு தெரியாது. இந்த மூஞ்சிகளுக்கு கற்பனை வேற வருதாக்க. இந்த வீட்டு மருமகளை பத்தி கேட்டானுங்க சொன்னேன், அப்புறம் உன்னை பத்தி கேட்டானுங்க வர்ணிச்சேன். நல்ல வேலை நான் இங்க இருந்தேன், இல்லைன்னா இதெல்லாம் இவனுகளுக்கு நீ நம்பியிருப்ப. இது இவங்க கற்பனை இல்லைன்னு எனக்கு தெரியுமே. எப்படி? இதெல்லாம் ஒரு சினிமாவில வந்த பாட்டு தானே. ஏண்டா, இதுக்கு முன்னால் நான் பல்லையே பார்த்தது இல்லையா? என்ன இருந்தாலும் நீங்க சொல்லும் போது எனக்கு பெருமையா இருக்கு. அச்சோ, மணி ஆறாச்சா? எனக்கு நீங்க ஏன் தானே 6 மணிக்கு மேல வீட்டுக்கு போடுறீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நோ, ஐ அம் ஒரிஜினல் பேச்சுலர். பின்ன ஏன் 6 மணிக்கு மேல இருக்க மாட்டேங்கிறீங்க? அது எங்க அப்பா வந்து பிரிட்டிஷ் சமையல்காரன், ஒவ்வொரு தகப்பனும் தன் புள்ளைக்கு சொத்து வைப்பா சொகத்து வைப்பா. ஆனா எங்க அப்பா எனக்கு டயத்தை வச்சா, பஞ்சுவாலிட்டி வச்சா, மகனே 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட 6 மணி 5 நிமிஷத்துக்கு மேல நீ எந்த இடத்துலயும் வேலை செய்ய கூடாது, 6:30 வீட்டுக்குள்ள ஓடி போய் பூந்துக்க அப்படின்னு சத்தியம் ஆகிட்டு செத்து போயிட்டா. I will go home, meet you tomorrow. சின்ன தம்பி, ஏன்டா இங்க வந்து உட்கார்ந்திருக்கற? ஏன் எங்களோட சாப்பிடுறதுக்கு வரல? நந்தினி பெரிய மனுஷி ஆயிட்டாங்கிறதுக்காக அவங்களுக்கு ஆரத்தி எடுத்தீங்களே. பெரிய வீட்டுல நான் பாடினதால நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேன், எனக்கே ஆரத்தி எடுக்கல. இதுக்காகவா? கற்பூர தம்பி, பேபி சீட்டா வையன்,
பாவி கண்ணு, பாப்பா கண்ணு, வந்தவ கண்ணு, போனவ கண்ணு, இருந்தவ கண்ணு, நல்லவ கண்ணு, கெட்டவ கண்ணு எல்லாம் பார்க்கணும். என் ராசா என் கண்ணு வச்சிருக்கான். ஐயோ, 6 மணிக்கு மேல கண்ணு தெரிய மாட்டேங்குதே. பாலக்கண் நோய் வந்துருச்சு. எத்தனை நாளைக்கு தான் நான் ஊரை சமாளிப்பேன்? அப்பா, அப்பா, அப்பா டே, ராத்திரில நீ என்னென்ன அக்கிரமம் பண்ணினியோ இப்ப எனக்கு பார்வை தெரியாம போச்சே. அப்ப செய்த பாவம் புள்ளைக்குன்னு சொல்லுவாங்க, நீ செய்த பாவம் என்ன வந்து சுத்திருச்சே. எங்கேயோ கொளுத்து வேலை செஞ்சிட்டு இருந்த கம்மு நாட்டி பயன் நீ உன்னை போய் பிரிட்டிஷ் சமையல்காரன்னு சொல்ல வச்சுட்டியடா. ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட 6 மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேனா? டேய், 30 ரூபாடா, 30 ரூபாய் கொடுத்தா நான் 3 நாளைக்கு கண்ணு முடிச்சு வேலை பார்ப்பேன்டா. கிளி மாதிரி ஒரு பொண்ணு என்ன சும்மா சும்மா பார்த்தா, அவளை திரும்பி பார்க்க முடியாம அம்போன்னு 2 தடி தாண்டவராயனு கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். இந்த விஞ்ஞான உலகத்துல என்னென்னமோ நல்லது கெட்டது நடக்குன்னு சொல்றாங்க, அதை எல்லாரும் நான் பார்க்க முடியல. ராத்திரில ஒரு டிவி பார்க்க முடியல, சீரியல் செட்டு பார்க்க முடியல, ஒரு திருவிழாவுக்கு போக முடியல, அங்க விடுற வாட வேடிக்கையை நான் பார்க்க முடியல. டொம்மு டொம்முன்னு சத்தம் தான் கேக்குது, அது என்னென்ன கரல்ல போகுதுன்னு நான் பார்த்ததே இல்ல. அப்பா, டேய், என்ன புலம்பு விட்டுட்டியடா. டேய், உன்னால ஒன்னே ஒண்ணு மிச்சம்டா, கரண்ட் பில்லு நான் கட்டினதே இல்லடா. நீ மட்டும் ஏமா வர மாட்டேங்கிற காரணத்தை கேட்ட சொல்லவும் மாட்டேங்கிற. எல்லா விசேஷத்திலும் எல்லாரையும் பாக்குறேன்னா உன்னை மட்டும் அங்க பார்க்காம இருக்கிறது என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் வரக்கூடாதுப்பா. ஏன்? அத பத்தி சொன்னாலும் உனக்கு புரியாதுடா. இப்படி புரியாது புரியாதுன்னு சொல்லிதானே என்ன ஒண்ணும் தெரியாதுன்னு வளர்த்துட்டேன். ஆமா, இப்ப நான் விளக்கமா சொன்னா உன் மண்டையில ஏறிட போகுது. என் மண்டையில ஒண்ணு ஏற வேணா, என் வாய் நினைஞ்சா போதும், சோறு போட. நான் அவ்வளவு சொல்லி நீ பெரிய வீட்டுக்கு போன இல்ல, அங்கேயே போய் சாப்பிடு. அப்படியா? அப்படித்தான். உங்களுக்கு எப்படி சோறு வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு அங்க போயிட்டீங்க. நாங்க ஆம்பளைங்க, சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? அட, என்ன விடு, இந்த குழந்தை பசியில அழுகுது, அதுக்கு என்ன பண்றது? சீக்கிரம் வந்துடலான்னு தான் போனோம், நேரம் ஆயிடுச்சு. சின்ன தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான், குழந்தைங்க பசியெல்லாம் இனி தீந்து போயிடும். காட்டருவி கண்ணுறங்கும் பட்டமர்
மலரும் பாறையிலும் நீர் சுரக்கும் பாட்டெடுத்து நான் படித்தா காட்டருவி கண்ணுறங்கும் பட்ட மரம் பூமலரும் பாறையிலும் நீர் சுரக்கும் ராகம் என்ன தாளம் என்ன அப்படிவா